நருமா நருமா நருமா. அதான் இப்போ காரைக்குடியிலலாம் மூணு நாள் ஏன் கம்பன் கழகம் நடக்குது தெரியுங்களா? முடிக்க முடியாமல் தான். ரெண்டு மூணு நாளைக்கு நடந்துக்கிட்டே இருக்கோம். காலையில் விட்டுட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு வந்து மீண்டும் மேல் விசாரணை, மேல் முறையீடு அதெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஜடாயுனுடைய வார்த்தையை சொன்ன உடனே, இப்போ நான் பாலித்தீவு போயிருந்தேன், ஜகார்த்தா நம்முடைய இந்தோனேஷியா போயிருந்தேன். அந்த ஜகார்த்தா தான் கடல் புறாவில் வரக்கூடிய அந்த ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடிய பெருநகரம் அது. அந்த பாலித்தீவில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க அந்த கதையை, ஜடாயு வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடம் இந்த இடம் தான் அப்படிங்கிறாங்க. எங்கு நோக்கினும் ராமாயண மகாபாரத கதையினுடைய பாத்திரங்களை உருவமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்களில் அரசியல்வாதிகளுடைய சிலைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. அதுவும் ஜடாயுவை பற்றி அவங்க சொல்கிற போது என்ன ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. ஜடாயுக்கு என்ன வயசு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு சொல்கிறோம்ல. ஜடாயுக்கு என்ன வயசுன்னு கம்பன் போகிற போக்கில் ஒரு சின்ன கோடு போட்டு போகிறான். மன்மதன் உயிரோடு இருந்தபோது பார்த்தவள்களில் அவனும் ஒருவனான். மன்மதன் எரிக்கப்பட்டவன்கிறது நமக்கு தெரியும். அவனை உயிரோடு பார்த்துருக்கான்னா அவனுக்கு எப்படி வயசுன்னு பாருங்க. அப்படி உயிரோடு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, காந்தியை நேரில் பார்த்தவருங்க அவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவருக்கு எப்படி வயசு இருக்கும்? அந்த ஜடாயு வீழ்த்தப்பட்ட விஷயத்தை சொல்லி அதை காட்டுமா நான் பெருசு பெரிய இதை செஞ்சிட்டேன். இந்த இதில் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்லி அவள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டே வருவாள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில், நான் அப்படி செய்து விட்டேனா அப்படி செய்து விட்டேனா என்று. அதுபோல் அழகாக கேள்வி கேட்டு பணிவு என்பது எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைவாக மனோன்மணி அவர்கள் துணிவோடு வந்து கம்பன் பெரிதும் போற்றுவது துணிவைத்தான் என்று பேச வருகிறார்கள். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனங்களினும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பால்மழை சொல்லித்தந்த பைந்தமிழே, அன்னை தமிழே, நாவி கலந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லிக் கொடுத்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, தாயே தமிழே, உன் பாதத்திற்கேன் முதல்வனுக்கும். உச்சி மலைவிளக்காக உலகோமும் புகழ் கொண்டதான பச்சை பசுந்தமிழ் நாட்டிலே தமிழ் பாய்ந்திட வாழ்வதுதான் வாழ்வு என்று 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனினுடைய அந்த விழாவிற்காக 10 நாட்கள் வெற்றிகரமாக இந்த இடத்திலே அமர்ந்து ரசிக்கிற புதுக்கோட்டை வாழ் அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவரவர்களே, இப்போ நேரங்கிறது நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்துடலாம். ஏன் வேறு எங்கே போகிறதா இருந்தீங்க? இப்போ சில பேர் நிறைவான அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படிம்பாங்க. வேற எங்கேயோ போயிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு. அதனால என்ன பார்த்து நிறைவு நாளன்றைக்கு நிறைவான பேச்சாளர். ஏன்னா நீங்கள் முன்னாடி பேசுனீங்க, இப்போ நீங்கள் தீர்ப்பு சொல்லிடுவீங்க. இன்னும் இன்றைக்கி நான் சப்ஸ்டியூட் வேறு. ஆனால் பத்திரிகையில் இருந்த என் தங்கச்சி வல்ல, தமிழ்நாட்டில் முதன் முதல்ல சப்ஸ்டியூட்டாக பேசின முத ஆள் வடலூர் வள்ளலார் தான். வடலூர் வள்ளலார், ஆமாம், அவர் தான். அவங்க அண்ணனுக்கு காய்ச்சலுங்கிறதுனால எனக்கு பதிலாக நீ போன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல்ல சப்ஸ்டியூட்டாக போனவர் வடலூர் வள்ளலார் தான். அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட்டாக போகிறது நான் அதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நானே எங்கள் அப்பாவுக்கு பதிலாக பேச போயிதே அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா அவங்களுக்கு, நீங்கள் ஏங்கிட்டே வந்து இந்த கதையை சொல்கிறீங்க. நடுவர்கள் அப்புறம் எங்களுக்கு முன்னோடி நீங்கள் தானே? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் போயிருக்க போய்த்தானே நாங்கள் போயிருக்க முடியும். கரெக்ட் கரெக்ட். இப்போ என்ன வேணுமா? நடுவர்களே, துணிவா பணிவான நல்ல தலைப்பாக அங்கேருந்து பாரதி ரொம்ப அழகாக பேசினாங்க. 10 நாள் நடத்துகிறாங்க. உண்மையிலே ஒரு சவத்த பிள்ளை இருக்கிற வேண்டிய இடத்துல சம்பத்குமார் சார் ஒரு கருத்த பிள்ளை ஏற்றுனதுக்கு அவருக்கு ஒரு துணி வேணும். அதனால் அவருக்கும் அந்த துணிவை முதல்ல பாராட்டு. ராமனே கருப்பு தானம்மா, யோசிச்சு பாருங்க. அது உங்களை கூப்பிட்டதனுடைய காரணத்தை யோசிச்சு பாருங்க. நடுவர்களே, அதெல்லாம் உங்கள் வாயால் சொன்னா தான் அழகாக இருக்கும். ஆமாம், அதனால நடுவர்களே, அங்கேருந்து எங்கள் தம்பியை வந்து ஒரு நல்ல பூனை வந்து கடலை நக்கி குடிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு நல்ல ஊமையெல்லாம் சொல்லி சொன்னார். அதுக்கு ஆழத்தில் நடுவர்களே ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக தமிழனுடைய பிரச்சனை என்னவென்றால் எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்து இப்படி முடிவு பண்ணிக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ மேலோட்டமான இலக்கியம், மேலோட்டமான பார்வை, எல்லாத்துலேயுமே மேலோட்டம். ஆனால் இந்த ஒரு தழுவலாக எழுதி அதை மாற்றி எழுதுவதற்கு, வால்மீகி எழுதின விஷயத்திலிருந்து அதை பல விஷயங்களை மாற்றி எழுதுவதற்கு முதல்ல ஒரு துணிவு இருக்க வேண்டும். அது கம்பனுக்குத்தான் இருந்தது. அது யாராலையும் மாற்ற முடிஞ்சுதா? இல்லை. பொதுவாக இவர் நிறைய விஷயங்கள், ராமன் வந்து கல்வி பயின்று வருகிற பொழுது வருகிற வழியிலே
ராமன் வந்து ஊர் மக்களை பார்த்தான். பார்த்தவுடன் எப்படி இருக்கிறீர்கள், குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றா எல்லாவற்றையும் பணிவோடு அவன் கேட்டான். எனவே பணிவு என்று என் தம்பி சொன்னான். அதற்கு ஆழத்தில் நடுவர்களே ஒரு செய்தி இருக்கிறது. ராமனினுடைய துணிவு என்பது இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத விஷயம். அது இப்போ நீங்கள் ராமனை பற்றி மட்டுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் சொன்னீங்க. காப்பிய தலைவனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, அது தண்டியாசிரியன் பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணம் சொல்லும் பொழுது சொல்லுகிறான். பெருங்காப்பியம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அவற்றில் பெருங்காப்பியினை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றின் நான் ஏற்புடை தாக்கி முன்வரைவு என்று நாற்பொருள் பயக்கு நடைநிறுத்தாக்கி தன்னிகர் இல்லாத தலைவனை உடைத்தா என்று சொல்லுகிறான். அது பின்பு நிறைய வருகிறது. தண்ணீர் இல்லாத தலைவனை உடைத்தாய், மலைகட நாடு வரணகர் பருவம் இருசுர தோற்றம் என்று இணைய புனைந்து என்று அந்த அந்த தண்டி ஆசிரியர் ரொம்ப அழகாக இலக்கணம் சொல்லுகிறான். பெருங்காப்பியத்தை இவ்வளோ வேகமாக சொன்னால் புரியாதுமா என்னன்னு கேட்டா, தண்டிங்கிற வடமொழி ஆசிரியர் காப்பியம் படைக்க வேண்டுமென்றால் அதற்கு சில இலக்கணம் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ ஒரு சினிமானா நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு அப்படிங்கிறார் இல்லையா, அது மாதிரி இது என்னென்ன இருக்கணும்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு. அதில் வாழ்த்து இருக்கணும், வணக்கம் இருக்கணும், இருசுடர் தோற்றம் சூரியன் எழுவது மறைவது இருக்கணும், நாட்டுப்படலம் நகரப்படலம் இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக தண்ணீர் இல்லாத தலைவனாக அந்த காப்பியம் விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. போதுமா ரைட்டரமா நடுவர்களும் இந்த ரெண்டு நிமிஷத்தை நீங்கள் விட்டுறணும் எனக்கு. ஆ ஆமாம், எதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு தானே விளக்க சொன்னேன். நடுவர்களே இப்படி ஒரு இலக்கணம் இருக்கிறது, வெறும் பணிவு மட்டுமே ஒரு தலைவனுக்குரிய இலக்கணம் இல்லை. அது இந்த பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணத்தில் முதல்ல இதாக இருக்குது. நடுவர்களே இன்றைக்கு மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் இருக்கும். இதுவே ஆதி காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் பெண்கள் இப்படி முன்னே இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. அதுவும் ஒன்பதாம் நூற்றாண்டில் காப்பிய காலகட்டத்திலே இன்னைக்கு வரைக்குமே கணவன்ட்டு எதையுமே எதிர்த்து பேசாத பெண்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஒரு பெண் வந்து தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலாக சொல்வதற்குரிய பாத்திரமாக அன்றைக்கு இருந்தவள் கைகை மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் யாராவது அப்படி கணவன்ட்டு இன்னைக்குமே பேசுறதே இல்லை. ஆனால் ஒரு நாட்டிற்கு அரசனாக வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மாற்றி அரசனாகவே முடியாத அளவுக்கு இவ்வளவும் பண்ணி தன் மகன்தான் அரசாள வேண்டும் என்று அதையும் செஞ்சு பாருங்க, இவ்வளவு விஷயத்தை ஒரு பெண் தைரியமா செய்ய முடியுமா? அன்றைக்கு காப்பியத்தில் கைகையினுடைய பாத்திரத்தின் வழியாக துணிவு என்பதை நடுவர்களே நம்ம நல்லவே கத்துக்கலாம். சரி, ராமன் நாடு துறந்து காட்டிற்கு போக வேண்டும், அது நடுவர்களே காட்டுக்கு போறதுங்கிறது சும்மா பிக்னிக் போற மாதிரி, நாடு கடத்துவது, நாடு கடத்துவதற்கு சமமானது காட்டிற்கு போவது. இந்த விஷயத்தை ஒரு பெண் அன்றைக்கு இவ்வளவு விஷயத்தை சூட்சிகரமாக செய்திருக்கிறாள்னு சொன்னா அந்த துணிவு இன்றைக்கு பெண்களுக்கு யாராவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இது மிகப்பெரிய பாத்திரமாக அந்த கைகை இருக்கிறாள். அது மட்டும் இப்ப காடே இல்லையா, அப்புறம் இங்க கடத்துறது, முதல்ல காடு இருந்தா தானே போக சொல்ல முடியும். நம்ம நாட்டில் பல விஷயங்கள் இல்லைதான், அது ஒரு கவிதையில கூட சொல்லுவாங்க, எங்கள் நாட்டில் மின் உற்பத்தியும் இல்லை, மீன் உற்பத்தியும் இல்லை. ஏனென்றால் எங்கள் நாட்டில் நதிகளே இல்லை. அப்போ இந்த ரெண்டு உற்பத்தியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ காடு இல்லைங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நீங்கள் கம்பெனியினுடைய காப்பியத்தின் வழி பார்த்தா அந்த ஒரு பாட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆழி சொல் உலகம் எல்லாம் பரதனை ஆழ விஷயத்தில் அந்த எல்லா விஷயங்களும் ஒரு பெண்ணினுடைய முழுமையான அவளுடைய எண்ணமாகவே நடக்கிறது. பாருங்க, இது பரதனை ஆழ சே ரைட்டு, நீ போல் தாழ் சடைகள் தாங்க, அதுவும் அவள் விருப்பத்திற்கு. இப்படி எல்லா விஷயங்களையும் கைகை என்பவள் தன்னுடைய விருப்பமாக செய்தி காட்டுகிறாள்னு சொன்னால் பெண்ணின்குரிய ஒரு மிகப்பெரிய துணிவான பாத்திரம் நடுவர்களே கைகை. ராவணனும் அதே, நம்ம லக்குவனனும் அதே போல ராமனுக்கு எந்த அளவான துணிவு இருந்ததோ அதே போல துணிவு இலக்குவனனுக்கும் இருந்தது என்றுதான் கம்பன் எல்லா இடத்திலும் சொல்கிறான். இப்போ ராமன் காட்டுக்கு போகும்போது என்ன நல்லா அழுதுன்னு பட்டியல் கொடுக்குறாரு. பூ அழுதது, புல் அழுது, பறவை அழுது, புறா அழுதது, கன்று அழுது, இப்படி எல்லாம் அழுகிறது. இப்படி எல்லாம் அழுது கொண்டிருக்கையில் லக்குவனன் மட்டும் இந்த ராமனுக்கு முடிசூட்டவில்லை என்றால் அதற்கு தடையாக யார் வந்தாலும், கையேயாக இருந்தாலும் கூட அவனை கொன்று குவிப்பேன் என்று சொல்லுகிற மிகப்பெரிய வீரம் இலக்குவனனுக்கும் இருந்தது. இப்படி நீங்கள் நூறு வகையான பாத்திரங்கள் கம்பராமாயணத்தில் இருக்கிற பொழுது சில பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் நமக்கு தெரியும். நடுவர்களே, ராமன் வந்து காட்டுக்கு போன்னு சொன்னோன்னா அவன் முகம் வந்து அப்பொழுதும் எப்படி பதவி உனக்கு உண்டுன்னு சொன்ன பொழுது அவன் முகம் எப்படி தாமரை போல இருந்ததோ அப்படிதான் பதவி இல்லை என்று சொன்ன பொழுதும் இருந்தது என்று கம்பன் சொல்கிறான். படிதரும் இப்பொழுது என் மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுக செவி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுதும் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா. இது அதாவது தாமரை எப்பவும் போல இருந்தது, அவ்வளவுதான். ஆமா, இப்படி நடுவர்களே. ஆனா நீங்க நோட்ஸ் போடலாம் நினைக்கிறேன். என்னுடைய சுருக்கமா சொன்னேன் நான்.
தாமரை எப்பவும் போல இருந்தது அப்படின்னு. ஆமா நடுவர்களே, இப்போ அப்படி இருந்தான் ஆனால் இந்த காட்டிற்கு போகிற துணிவு இருக்கிறது தெரியுமா? சரியாக இப்போ நடைமுறையில் நான் சந்தித்த ஒரு விஷயம் நடுவர்களே, நம்ம திருச்சியில் சென்ட்ரல் ஜெயிலில் 1300 கைதிகள் இருக்கிறார்கள். 1300 கைதிகள் இருக்கிறார்கள். மகளிர் சிறையிலே 350 பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை பட்டிமன்றம் ஜெயிலில் போடணும்னு கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பட்டிமன்றம் ஜெயிலில் போய் போடணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட்டிமன்றம் ஜெயிலில் எதுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது அன்றைக்கு ஜெயிலராக இருந்த பழனி அவர்கள் சொன்னார், பட்டிமன்றம் ஏன் ஜெயிலில் போனால் அந்த சிறைக்கு வந்த பிறகு அவர்களுடைய அந்த மன உளைச்சல் இருக்கிறது, அதனால் அவங்க அங்கே போய் செத்து போக கூட முடியாது. அதனால் என்ன பண்ணால், ஒருத்தர் டியூப்லைட்டை உடச்சி கடித்து சாப்பிட்ருக்காங்க, டியூப்லைட்டை உடச்சி கடித்து சாப்பிட்ருக்கான், செவுத்தில் ஓடக்கூடிய பல்லியை பிடிச்சி மனவரன் சாப்பிட்ருக்கான். அவனை கொண்டு போய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. இவ்வளவு மன உளைச்சலாக சிறையில் இருக்கிறார்கள்னு சொல்லி இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை கூப்பிட்டு போய் நகைச்சுவையாக இலக்கிய செய்திகளை எல்லாம் சொல்வதற்காக ஒரு நிகழ்வு நம்ம திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் நடந்தது. இந்த சிறைக்குள் போய் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்பது. 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த துணிவு இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மனிதனால் மட்டுமே நடுவர்களே முடியும். அது உண்மையிலேயே ராமனுக்குத்தான் இருந்தது. இதில் வந்து 10 நாட்கள் நடந்த கம்பன் விழாவாக இருந்தாலும் சரி, 44 வருடங்கள் நடந்திருந்த பொழுதிலும் சரி, ஒரு பாடலை நம்ம கம்பராமாயணத்திலிருந்து யாரும் சொல்லாமல் இருக்க முடியாது. நடுவரவர்களே, இது ஒரு வித்தியாசமான பார்வை. அன்றைக்கு ஐயா அப்துல் காதர் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார். நான் உண்மையிலேயே அந்த விஷயத்தை ரொம்பவும் ரசித்தேன். இந்த 7 நம்ம சொல்கிறாங்கல்ல, குகனோடு ஐவரானோம், அந்த பாடலில் குகனோடு ஐவரானோம், அது அந்த வரியை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து பாருங்கள், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம். இந்த இடத்துல சுக்ரீவன் பேரை சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் சொல்லலை. குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம். அடுத்தது பாருங்க, எம்முழைய அன்பில் வந்த அகநமர் காதலைய நின்னோட எழுவரானும், இங்கேயும் வீடனனுடைய பெயரை சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அங்கே அவன் பெயரையும் சொல்லலை, சுக்ரீவன் பெயரையும் அந்த இடத்துல சொல்லலை, இந்த இடத்துல வீடனுடைய பெயரையும் சொல்ல அந்த ஒரு பாடல் முழுக்க அந்த எழுவரானும் 7 பேரில் ஒரே ஒருவனுடைய பெயர் மட்டும்தான் அந்த இடத்தில் இருக்கிறது, குகனினுடைய பெயர். இப்படி அந்த இடத்தில் நான் சிந்திக்கிறேன், அந்த காலகட்டத்திலே 9 நூற்றாண்டிலேயே 1000 ஓடங்கள் வைத்திருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிற குகனை ராமன் பெயரை சொல்வதற்கு ஒரு துணிவிருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான பாடல் அந்த ஒரு பாடல் நடுவர்களே. இப்படி இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக அமைப்பிலே நம்ம நடுவர்களே முனைவர் பட்ட ஆய்வு நாம் நிகழ்த்துகிற பொழுது பல கேள்விகள் கேட்பார்கள். இதெல்லாம் தெரியும். அந்த 10 கேள்வி 20 கேள்வி கேட்பதிலே ஒரு கேள்வி எழும். அது என்னவென்றால், இந்த முனைவர் பட்டத்தை நீங்கள் நிகழ்த்தியதனால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன் என்று. அந்த முனைவர் பட்டம், நாம் ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்கே இந்த சமூகத்திற்கு என்ன பயன் என்கிற ஒரு கேள்வி எழுகிற பொழுது, இந்த கம்பனினுடைய காப்பியத்தை இப்படி இந்த சமூக பார்வையோடு பார்த்தால்தான் நடுவர்களே சரியாக இருக்க முடியும். இது நம்ம கிராம மொத்தத்தில் என்ன வேணும், இந்த உலகத்தை நடக்கிறதை எதிர்த்து கேட்க முடியாததாங்க பிரச்சனை, எதிர்த்து கேட்க முடியாதான் பிரச்சனை. நம்ம சேகுவாரா சொல்லுகிறார், நான் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் எது என்பதை என் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று சொல்வார். நான் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தீர்மானிக்கிறான். அன்னைக்கு எங்கள் தாத்தா காலகட்டத்தில் தாத்தா வாழை வச்சு போரிட்டார் துணிவோடு, இன்றைக்கு பீரங்கி வைத்து போரிடுகிறான். கருவிகள் மாறி இருக்கிறதே தவிர வலிமை என்கிற துணிவு என் பாட்டன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. இந்த விஷயத்தை நாம் இப்படி எடுத்து பார்க்க வேண்டும். துணிவோடு இந்த உலகத்தில் எதையும் கேட்டாதாங்க இந்த உலகம் முதல்ல நல்லாயிருக்கும். பிரச்சனையே என்ன தெரியுமா, பணிஞ்சு எல்லாத்துக்கும் போகிறது தான். இந்த உலகம் பல துன்பங்களை அனுபவிப்பது கெட்டவர்களால் அல்ல, அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நல்லவர்களால் தான் என்று மாவோ பேசுகிறார். துணிவோடு என்றைக்கு நாம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் சரியாக இருக்க முடியும். கிராமத்து பாட்டில் சொல்கிறான், 10 ராவணன் ஒத்தல ராம வென்றான், மொத்தத்தில வீரவேணும் சொடலமாடா, அந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்தினா போனதெல்லாம் கிடைக்குமாடா, தம்பி கத்தினா போனதெல்லாம் கிடைக்குமாடா, கால் வைத்து கூழும் இல்ல கடன் கொடுக்க யாரும் இல்ல, கால் வைத்து கூழும் இல்ல கடன் கொடுக்க யாரும் இல்ல, யாரு மேல கோபிக்கிற சொடலமாடா, உன்ன கெடுத்தது சாமி இல்ல பாடுபடும் பூமி இல்ல, கேடுகட்ட சொரண்டல் முறை தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சொரண்டல் முறை தெரியுமாடா, 10 ராவணன ஒத்தல ராம வென்றான், மொத்தத்தில வீரவேணும் சுடலமாடா.
மொத்தத்தில் இந்த வீரம் மட்டும் இருந்தால் இந்த நாட்டில் எதையும் சாதிக்கலாம். நடுவரவர்களே, இன்றைக்கு உண்மையிலே இந்த இடத்தில் யார் வர வேண்டும் என்பதெல்லாம் சம்பத்குமார் சார் மாதிரியே கம்பன் நிர்ணயிக்க வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறேன். அவரோடு இருப்பவர்களை வாலி ரொம்ப அழகாக சொல்வார். கொடையப்பர் என்று சொல்லக்கூடிய சடையப்பர் நலமா, சட்டை இல்லாத அப்பர் சாகனேசர் நலமா, மூவா தமிழில் உன் மேன்மை முழங்கிய ஜீவா நலமா, பேசி பேசி உன் பெருமை வளர்த்த பீசி நலமா, கந்தனை பாடாமல் கம்பனை பாடிய புதுவை கவிஞர் அருணகிரி நலமா, நாட்டரசன் கோட்டை நீள்துயில் கொண்ட பாட்டரசே, எழுந்து வா என்னில் புகுந்து எழுது, இறைஞ்சுகின்றேன் தொழுது, விதைப்பது மட்டுமே எங்கள் வேலை, விளைவிப்பது கம்பனே உன்னுடைய வேலை. நன்றி, வணக்கம்.